அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலிருந்து லேட்டஸ்ட்டாக 2025 அடுத்த வருஷத்தோட ஆனுவல் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த 2025 வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு நாம் இப்போ இருந்தே எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா முதல்ல அந்த குரூப் 4 எக்ஸாமோட பேசிக் டீட்டெயில்ஸ் தெரியணும். அதோடைய சிலபஸ் என்ன, அதோட பேட்டர்ன் என்ன, அதுக்கு என்ன புக்ஸ்லேருந்து படிக்கணும், அது எந்த மாதிரி படிக்கணும், அது எப்படி அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் அப்ரோச் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட்க்கு அதிகமான கேள்விகள் வருது, எந்த சப்ஜெக்டில் வந்து எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக அலசி ஆராயிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி குரூப் 4 எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டடி பிளான் வீடியோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த குரூப் 4 எக்ஸாமோட பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது என்னென்ன மாதிரியான போஸ்ட்டுக்கெலாம் இந்த எக்ஸாம் நடக்குது, இப்போ அந்த எக்ஸாமில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி சம்பளம் எந்த அளவு இருக்கும், அதே மாதிரி வந்து இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்பியர் ஆகிறதுக்கு நமக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி என்ன இருக்கணும், வயது வரம்பு ஏஜ் எலிஜிபிலிட்டி எவ்வளோ இருக்கணும், மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ், இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குரூப் 4 இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்ன மாதிரியான பதவிகளுக்கு இதில் கால் ஃபார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிராம நிர்வாக அலுவலர் அப்படிங்கிற போஸ்ட், அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து ஒரு விஏஓ லெவலில் இருந்து தான் ஆரிஜின் ஆகும். ஸோ அந்த போஸ்ட் வந்து இந்த குரூப் 4 நமக்கு இருக்குது. அடுத்ததாக ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜேஏ அப்படின்னு சொல்கிறது, இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேரிட் டிபார்ட்மெண்ட்ஸில் வரும், அது எந்த டிபார்ட்மெண்ட்ஸில் வேகன்சிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி காலி பணியிடங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ரேங்கிங் குரூப் 4 என்ன ரேங்க் வருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் எதில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும்போது தெரியும். ஸோ அதுக்கு அடுத்ததாக டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இது எல்லாமே. ஸோ டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த போஸ்ட்டுமே வந்து ஜேஏ போஸ்ட் மாதிரி தான், அதுவும் நமக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் இருக்கோ அதில் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜேஏ போஸ்ட் டைப்பிஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃபைல் ஒர்க் மாதிரி தான் இருக்கும், ஃபைல் ஒர்க்கும் இருக்கும், என்ன தான் டைப்பிஸ்ட் இருந்தாலுமே அதுவும் ஃபைல் ஒர்க் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அது எந்த டிபார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த டிபார்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பில் கலெக்டர் லெபார்ட்டரி அசிஸ்டன்ட் ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் இந்த மாதிரியான நிறைய போஸ்ட் இருக்குது. ரொம்ப முக்கியமாக ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த ரெண்டு போஸ்ட்டுமே வந்து இப்போல்லாம் குரூப் 4 லாஸ்ட் 2 இயர்ஸாகவே இதெல்லாம் குரூப் 4 தான் கால்ஃபேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லா போஸ்ட்டுமே, அதாவது நான் ஒரு குறிப்பிட்ட போஸ்ட் தான் சொல்லியிருக்கேன், நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்னும் நமக்கு நிறைய போஸ்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு குரூப் 4 எக்ஸாமில் கால்ஃபேர் பண்ணக்கூடியது. அடுத்ததாக இதோட சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ குரூப் 4ரோட சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனில் 19,500 இருந்து 71,900 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சேலரி ரேஞ்ச். பட் இதில் ஒரிஜினலாக நமக்கு ஒரு போஸ்ட் நம்ம எடுக்கும்போது ஆரம்பத்தில் எவ்வளோ சேலரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 27,000 வந்து நமக்கு வர மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த 27,000ங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் ரேஞ்ச். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஏ அலோகேட் பண்ணுவாங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை டிஏ அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அதை அலோகேட் பண்ணும்போது இந்த 27,000ங்கிறது இன்னும் கொஞ்சம் கூட தான் செய்யும். ஸோ இது ஒரு ஆவரேஜாக தான் சொல்றது, அதுவும் டிபார்ட்மெண்ட்க்கு ஏத்த மாதிரியும் போஸ்ட்க்கு ஏத்த மாதிரி இதுல கொஞ்சம் பிளஸ் அண்ட் மைனஸ் லைட்டா இருக்கும் செய்யும். சோ அரௌண்ட் 27,000 வந்து நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். இது குரூப் 4ல ஃபர்ஸ்டே நீங்க வாங்கக்கூடிய சம்பளமா இருக்கும். அடுத்ததாக குரூப் 4 எக்ஸாமில் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா, 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் 10th பாஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை தாண்டி வந்து நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க, மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மினிமமாக 10th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் சொல்கிறது தான் 10th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. பட் மெஜாரிட்டி அதில் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஆஸ்பிரன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இதில் டிகிரி முடித்தவங்க தான் அதிகமாக வந்து இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 10th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதில் ஒரே ஒரு போஸ்ட், அதாவது ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும், 10th கிடையாது. ஃபாரஸ்ட் கார்டு போஸ்ட்டுக்கு மட்டும் 12ஆம் வகுப்பு 12th முடிச்சிருக்கணும். மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து மினிமமாக 10th முடிச்சிருந்தா போதும். ஸோ இப்போ இதில் PSTM பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் PSTM அப்படின்னு சொல்லி நமக்கு தனி ஒரு ரிசர்வேஷன் இருக்கு, அதாவது தமிழ் வழியிலேயே படிச்சுட்டு வந்தவங்க. ஸோ இப்போ அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு இது ஃபுல்லாகவே 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் வெவ்வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், 4ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஸ்கூல், 6ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஸ்கூல், 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஸ்கூல், வெவ்வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். தமிழில் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தா அந்த குவாலிஃபிகேஷன் வராது, எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். அப்படி 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து PSTM கோட்டாக்கும் சேர்ந்தே நம்ம எலிஜிபிள் ஆகும்.
பிஎஸ்டிஎம்மில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வருமா இல்லையா, இல்லை அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அதை பற்றின டீட்டெயில் வீடியோஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. நீ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதோடு சேர்த்து டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனும் நமக்கு தெரியணும். ஸோ இந்த டைப்பிஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே ஹையர் கிரேட் இல்லை சீனியர் கிரேடுன்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு இதுவுமே முடிச்சிருக்கலாம். அதாவது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே ஹையர் கிரேட், இல்லைனா ஏதாவது ஒன்றில் தமிழ் இல்லை இங்கிலீஷில் ஹையர் கிரேட், இன்னொன்று இல்லை தமிழ் இல்லை இங்கிலீஷில் லோயர் கிரேட், அதாவது ஒன்றில் ஹையர் ஒன்றில் லோயர் இருந்தாலோ இல்லை ரெண்டுலேயுமே ஹையர் இருந்தாலோ தாராளமாக இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவோம். அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைப்பிங் எலிஜிபிலிட்டியோட சேர்த்து அந்த ஷார்ட் ஹேண்டும் வந்து முடிச்சிருக்கணும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் டேட்க்கு முன்னாடி இருக்கணும். அதாவது ஏப்ரல் நமக்கு வந்து குரூப் ஃபோரோட நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இது வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இப்போ இந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்குது அப்படின்னா அப்போ தாராளமாக இருக்கக்கூடிய மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு நம்ம அவைலபிள் வரலாம். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒரு 1000 போஸ்ட் விஏஓக்கு வருது, 3000 போஸ்ட் ஜேஏக்கு வருது, 2500 போஸ்ட் டைப்பிஸ்ட்டுக்கும் ஒரு 1000 போஸ்ட் வந்து ஸ்டெனோக்கும் வர்ற மாதிரி வச்சோம் அப்படின்னா, இப்போ ஒரு நபர் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அதாவது 10th அப்படிங்கிற மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் முடிச்சிருக்காரு அப்படின்னா அவர் விஏஓ ஜேஏ இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவர் நார்மலாக குவாலிஃபை ஆவார். ஆனால் இன்னொரு ஒரு நபர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட சேர்த்து டைப்பிஸ்ட் இல்லை ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டும் அடிஷ்னலாக என்னென்ன அவங்க குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்களோ அவங்க இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து எலிஜிபிள் வருவாங்க. ஸோ இப்போ டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எனக்கு தெரியாது, நான் இன்னும் அதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறவங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. விஏஓ ஜேஏ இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே, பில் கலெக்டர் இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள் வருவீங்க. பட் அடிஷ்னலாக உங்களுக்கு இருந்தது டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருந்தது அப்படின்னா அதனால் நமக்கு வந்து இன்னும் அடிஷ்னல் போஸ்ட் எலிஜிபிள் வரும், அதனால் கட் ஆஃப் நமக்கு குறையும். இந்த கட் ஆஃப் பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம பின்னாடி வேர் டு ஸ்டடி அண்ட் ஹவு டு ஸ்டடியில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்ததாக ஏஜ் எலிஜிபிலிட்டி, என்ன வயது வரும் வரைக்கும் இந்த எக்ஸாம் நம்ம அப்பியர் ஆகலாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ குறைந்தபட்ச வயது மினிமம் ஏஜ் வந்து 18 முடிஞ்சிருக்கணும், 18 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இந்த 18 அப்படிங்கிறது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜேஏ டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு. அதே நம்ம விஏஓ ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரியான போஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மினிமம் ஏஜ் வந்து 21 ஆகிருக்கணும். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மெயினான விஷயம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், எந்த வயசு வரைக்கும் நம்ம எழுதலாம் அப்படிங்கிறது. இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வெவ்வேறு கம்யூனல் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகும், அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியது. ஸோ அதுலேயும் சில முக்கியமான போஸ்ட் எல்லாமே, அதாவது ஜேஏஎஸ் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே நான் ஏற்கனவே சொன்ன அந்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அதாவது 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் அப்படிங்கிறத தாண்டி 12th முடிச்சிருக்கீங்க இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதாவது மினிமம் எஜுகேஷனல் லெவலை தாண்டி நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே அந்த செலக்டட் கேட்டகரிஸ்க்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வராது. சப்போஸ் அந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் இல்லாமல் கேட்கக்கூடிய அந்த 10ஆம் வகுப்பு மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன், 10th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கம்யூனல் கேட்டகரிஸ்க்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம குரூப் 4 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அதோடைய பேசிக் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நாம் குரூப் 4 எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் இதில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் இதில் என்னென்ன மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்குது, ஸோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, இந்த எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணும், அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு டிஎன்பிசி அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்த இந்த டீட்டெயில்ஸில் அதாவது ஏஜ் லிமிட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, எதுவும் கிளாரிஃபிகேஷன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கீழே கேளுங்க, உங்களுக்கு நம்மளோட அகாடமிலேருந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லை பர்சனலாக நீங்கள் கேட்கணும்னாலும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக குரூப் 4 அண்ட் டிஎன்பிசி பற்றின மற்ற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.